பூமி சித்தா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடிங் கேளுங்க. அதுக்கு நான் எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சாதனை வந்து தாங்க. நம்ம சாவித்திரி கேங்கெலாம் வந்து அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. தம்மனா என்னம்மா திட்டம் வச்சுருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா, தயவு செஞ்சு சொன்னால் தானே என்னால் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து திட்டம் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி. ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ இப்படி சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கே, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டேன், அவன் நல்ல விதமாக ஐடியா வந்து சொல்லியிருக்கா, இனிமேல் கவலைப்படாமல் இருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த காட்டு பகுதிக்கு வராங்க. என்ன மனோ இங்கே வந்திருக்க, அவன் சொன்ன லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நேத்ரா தான் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. சட்டை பேண்ட்டை போட்டுட்டு அங்கே இருக்காங்க இப்போ இருக்க அந்த இடத்துல நேத்ரா. என்னடா இங்கே தான் வர சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கேயுமே அவன் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அங்கே பாருமா அவங்க நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவனை பத்திரமா வச்சு வைக்க வேண்டிதான். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நான் உன் ஃப்ரெண்டு என்ன திட்டம் கொடுத்தான் ஏது திட்டம் கொடுத்தான்னு என்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை. ஆனால் நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், இந்த பொருளை வந்து பத்திரமா வச்சுக்க, நீ பத்திரமா அவனை அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது பட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு அதிர்ட்டியான முடிவு எடுக்கிறாங்க. என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, என்ன தம்மனா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா அந்த இதை கொடுமா நான் பத்திரமா அமுச்சு வச்சிட்றேன்னு சொல்லிட்டு கிட்ட கிட்டக்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபோனை கட் பண்ண நம்ம சித்தார்த் வந்து அப்படியே மாடிக்கு வந்து ஸ்லோ மோஷனில் போகிறாங்க. பார்த்தா ராணி அளவுக்கு அது உசரமாக வந்து நின்றுக்கிட்டுருக்கு நம்ம லாரா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அச்சிச்சோ என்னடா பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்தே தீரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூ கூடையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களே பெருசாக பின்னி, அந்த பூ கூடையை வந்து எடுத்துக்கிறாங்க. பூவெல்லாம் கீழே கூட்டிகிட்டு மாதம் வந்து போயிட்டுருக்காங்க. நீ என் கிட்ட தாண்டி போகிற அப்படின்னு சொல்லி லாரா வந்து யோசிச்சுட்ருக்கிறப்ப கரெக்டாக அந்த கூடையை போட்டு அதை வந்து பிடிச்சிடுறாங்க போல இருக்கு நம்ம லாராவை. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து நம்ம ராணி பார்த்துடுறாங்க பின்னாடி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்தியில் வந்து அப்படியே முத்தம் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம சித்தார்த்து கதவை வந்து டக்குன்னு வந்து திறந்துடுறாங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ராணி திறக்கணும்னு முயற்சி பண்ணுறப்ப திறக்கவே முடியல. இப்போ டக்குன்னு வந்து சித்தார்த்து வந்து திறந்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. என்னையா பம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ராணி வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சித்தார்த்து அதை வந்து பார்த்ததுனால இப்போ ராணிக்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து பட்டமாயிடுவா, அதனால் எதுவும் சொல்லாமல் இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அத்தனையே மாதம் வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இல்லை நான் வந்து ஏதோ ஒன்று நினச்சி இங்கே ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அப்போ நான் நீ எனக்கு முத்தம் கொடுத்துட்ட, நீ என் மேலே அன்பாக பாசமாக இருக்கேன் நான் நினச்சிக்கணுமா, அதெல்லாம் வேறு யாரிட்டையாவது வச்சுக்க, நான் வந்து கோபத்தில் இருக்கேன், சத்தியமாக நீ எல்லாம் திருந்துற ஆளே கிடையாது, என்னடா என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்க, என் மனசை வந்து கவரணும்னா நீ எப்படி இருந்தாலும் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கியா ராணி, கோவப்படாத, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து ராணியை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூடையை வந்து உதறியோட பார்த்துக்கிட்டு இருக்கு லாரா அந்த இடத்துல. ஒரு பக்கம் நேத்ரா தான் இருக்காங்கன்னு தெரியாமல் அப்படியே கிட்ட கிட்ட வராங்க. எதையும் குறி வைக்கிறப்ப டக்குன்னு வந்து நவுந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம நேத்ரா. ஒரு பக்கம் அப்படியே கிட்டக்கு வரும்போது சாவித்திரிக்காங்களாம் அவங்க ஃபேஸை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடாக வந்து போயிட்டுருக்காங்க சாவித்திரி, ரகுவரன், நம்ம தமிழா, மூணு பேரும் ஒரு சைடாக வந்து ஃபேஸை பார்க்கணும்னு சுற்றி வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மனம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. பார்த்தா அந்த இடத்துல வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம நேத்ராவை. நேத்ராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேத்ரா நீங்கள் தான் ஃபோன் பண்ணி என்ன இங்கே வர வச்சுருக்கீங்களா, என்ன நமக்குள்ளேயே வந்து டபுள் சைட் கேம் விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தமிழா வந்து பேசுகிறாங்க. பேசுகிறத முதல்ல கேளுங்க, அதை நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க. நான் காரில் வந்துகிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி வந்துகிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கே வந்து ஆப்பு வச்சுருப்பீங்களே மனோ அப்படின்னு சொல்லும்போது தெரியாமல் நடந்துருச்சு, அவனை அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். நான் இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்க. ஒருவேளை அவன் அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம வரலண்ணா, எங்கேயாவது போகிறேன்னு சொல்லியிருந்தானே, ஒருவேளை அந்த இடத்துக்கு பேர் போனோம் அப்படின்னு சொல்லி நேத்ராலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க. நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி தான் தமிழா வந்து சொல்லிட்டு, நேத்ரா நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க, நான் மாட்டுக்கு வீட்டில் என்ன நடக்குதோ ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாவித்திரி மனோ எல்லோரும் போனதுக்கப்புறம் லாரா என்ன பண்ணுறான், தமிழா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல லாரா கிட்டே வந்து பொம்மியை அமுச்சு வச்ச மாதிரியே ராணியும் பத்திரமா அமுச்சு வச்சுருக்கேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், போனால் தான் நல்ல வரம் தெரியும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் லாரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூடையை வந்து பறக்க விட்டாங்க அந்த இடத்துல. பத்மநாபன் கால் பக்கத்தில் அந்த கூடை வந்து உழுவுது. ஏன்னா கூடக்குள்ளே தான் வச்சுருந்தான் சித்தார்த்து, கூடக்குள்ளே எதுவும் இருக்கான்னு எட்டி பார்க்குறாங்க பத்மநாபன். அந்த இடத்துல பார்த்தா அங்கே இல்லை, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அவங்க ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறிடுறாங்க அந்த இடத்துல. லாரா அப்படியே வந்து ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே என்னது அங்கே தான் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, பார்த்தா இந்த பொண்ணு அந்த இடத்துல நிற்கிது.
ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பத்மநாபன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப சித்தார்த் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வந்து கதவை வந்து திறந்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு லாரா மாட்டுக்கு அங்கேருந்து கொடுக்கணும் ஓடுறாங்க. ஒரு பக்கம் சித்தார்த் வந்து ராணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ராணி நீ முதல்ல இங்கே பாட்டு வந்து கேட்டுட்டுரு, இப்போ பாட்டு கேட்டுட்டு இருந்தால் தான் குச்சி வச்சு அடித்து அந்த இதை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்க முடியும். ராணிக்கிட்டையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் உங்களை நான் சும்மா ஆன மாட்டேன்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலான்ட்டு இருந்தா அந்த கூடையும் காணும் ஒன்றும் காணும், மேலேருந்து கீழே எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து கூட வந்து கீழே இருக்குது. என்னது அப்போனா அப்பா கிட்ட தான் கேட்கணும், சரி என்ன இதுன்னு அப்புறமேட்டு கேட்டுக்கலாம். லாரா ஆப்போசிட்டில் வராங்க, சித்தார்த் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவகிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் நிச்சயம் இந்த விஷயம் வந்து ராணி காதில் விழுந்துடும், ராணி காதில் விழுந்துருச்சுன்னா அப்புறம் பயந்துருவாங்க, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கொடுக்கணும் வராங்க. அந்த இடத்துல நம்ம லாரா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க, பாத்தியாப்பா எங்கேயும் போனதை நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் வாயில் வந்து இது மாதிரி ஊதுவாங்க, சவுண்டு கேட்கல, அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் பெரிய ஒருத்தியை நான் வந்து பிடிக்க போகிறேன், எனக்கு இங்கே தான் வந்து வாசனை அடிக்குது, அதாவது லாராவை தான் வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி அந்த பெரியவர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தெரியுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வேர் மாதிரி வச்சுருக்காங்க, அது வந்து டைரெக்ஷன் வந்து காட்டுது போல இருக்குது. உடனே வந்து நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், எப்படி இருந்தாலும் அந்த டைரெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க, வழி காட்டுங்கன்னு சொல்லும்போது அது மேலே அவங்க கையிலேருந்து ஒரு அடிக்கு மேலே வந்து நிற்கிது, அப்படியே ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆனோன்னு கரெக்டாக அது சுற்றி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து கரெக்டாக காட்டுது. உடனே அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஒரு வயசான பெரியவர் சித்தார்த் மாட்டுங்க வீட்டுக்கு வெளியே வந்து இங்கே லெஃப்டில் தேடுறாங்க, ரைட்டில் தேடுறாங்க, கதவு கிட்ட தான் காம்பவுண்டு கேட் பக்கத்தெல்லாம் நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா அவர் மாட்டு வரப்போ திருப்பி வந்து எங்கே இருக்க காட்டு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேராக காட்டிகிட்டு இருந்தது. அப்படியே அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே திரும்பி லெஃப்ட் சைடு பக்கமாக திரும்பி சித்தார்த்தோட வீட்டை வந்து காட்டுது. அப்போனா இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. லாரா அவங்க ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. என்னடா நம்ம செய்ய போகிறோம், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம லாரா வந்து என்னாச்சு பெரியவரே இங்கே வந்துகிட்டு இருக்கீங்க, தம்பி நான் வந்து எப்போதும் எக்ஸ்பர்ட் தம்பி இந்த மாதிரி விஷயத்த வந்து பிடிக்கிறதுல, உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் வந்து இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல சித்தார்த்தால. எப்படி பெரியவரே உங்களுக்கு இது தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்து தெரியுது, ஏன்னா இது சாதாரண வேர் கிடையாது, இது எங்கே இருக்கோ அது கரெக்டாக வந்து காட்டி கொடுத்துரும், நான் 100% சொல்கிறேன் தம்பி, உங்கள் வீட்டில் தான் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கு. ஆமாம்யா நானும் அதை தான் தெரிகிட்டு இருந்தேன், நீங்கள் பிடிச்சிருவீங்களா, அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் என்னால் பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என் மனைவியை இது மாதிரி பண்ண போச்சு, நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு கூடையை போட்டு கவுத்து வச்சுருந்தேன், என் மனைவிக்கு வந்து தெரிஞ்சால் பாட்டமாயிடுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹெட்செட்டில் பாட்டு போட்டு கொடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா கூட வந்து ஓப்பனாக இருந்துச்சு, எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லாரா வந்து ஜன்னல் வழியாக வந்து ஒட்டி கேட்குறாங்க. வேறு லெவலில் மாஸ்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த பிரச்சனையிலேருந்து லாரா எப்படி தப்பிக்க போகிறாங்க, சித்தார்த்துக்கு வந்து லாரா தான் இது மாதிரி ஒருத்தியாக இருக்காங்கன்னு தெரிய வருமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.